தீபாவளியும் அதன் சிறிய விளக்கமும் நரகாசுரனை அதிகாலையில் வதம் செய்து முடித்த கிருஷ்ண பகவான் எண்ணெய் தேய்த்து தலை மூழ்கினாராம் தீபாவளி என்றால் என்ன விளக்கம் என்பதை தீபத்தின் ஒளி என்று நாம் கூறுவோம் அதுவும் ஒரு வகையில் சரியான பதில்தான் இதற்கு வடநாட்டில் சற்று வேறு மாதிரியாக விளக்கம் கொடுக்கிறார்கள் தீபாவளி என்றால் தீப் என்றால் ஒளி அவளி என்றால் வரிசையாக ஏற்றி வைக்கப்படுவது அதாவது வரிசையாக ஏற்றி வைக்கப்படும் ஒளியாகும் இதிகாச கதையின்படி இப்போது உள்ள நேபாளத்துக்கு அருகே உள்ள பிரக்ஸ் போதிஸ்பூர் என்ற பூமியின் மன்னனாக இருந்தான் நரகாசுரன் மக்களுக்கு மட்டுமல்லாமல் தேவர்களுக்கும் பெரும் மிரட்டலாக பயங்கர அச்சுறுத்தலாக இருந்தான் நரகாசுரன் நரகாசுரன் பூதேவியின் மகன் கடும் தவம் இருந்த நரகாசுரன் பிரமனிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றிருக்கிறான் அதாவது எனது தாயாரின் கையால் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் வேறு யாரும் என்னை அழிக்கக்கூடாது என்பதுதான் அந்த வரம் நரகாசுரனின் கடும் வதத்தை மெஞ்சிய பிரமணம் வேறு வழியின்றி அந்த வரம் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு அவனின் அட்டகாசம் அதிகரித்தது கடவுள்களின் அன்னை என்று கூடப்படும் அதிதியின் காது வளையங்களையே திருடியவன் நரகாசுரன் அது மட்டுமா பல்வேறு கடவுள்களின் பதினாறாயிரம் மகள்களை கடத்தி வந்து தன் அந்த சிறை வைத்தான் நரகாசுரனின் கொட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து போனதை அடுத்து அனைத்து கடவுளர்களும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணனை சந்தித்தனர் நரகாசுரனை ஒடுக்கி அவனிடமிருந்து தங்களுக்கும் மக்களிற்கும் விடுதலை தர வேண்டுமென முறையிட்டனர் கடவுளர்களே வந்து முறையிட்டதால் நேரடியாக கிருஷ்ணர் களமிறங்கினார் நரகாசுரன் பெற்ற வரம் குறித்து அந்த கிருஷ்ணர் தனது ரத சாரதியாக மனைவி சத்யபாமாவை பூதேவியின் மறு ரூபம் என்பதால் அழைத்து கொண்டு கிளம்பினார் நரகனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே கடும் சண்டை தொடங்கியது அப்போது நரகாசுரன் விட்ட ஒரு அம்பு தாக்கி கிருஷ்ணர் மயக்கமடைந்தார் இதையடுத்து சத்தியபாமா வில்லை எடுத்து அம்பை தொடுத்து நரகாசுரனை குறி பார்த்து தாக்குகிறார் நரகாசுரன் வீழ்கிறான் பின்னர் கிருஷ்ணன் நரகாசுரன் பிடியில் இருந்த அனைத்து பெண்களையும் அதிதியின் காது வளையங்களையும் மீட்டு தேவர்களிடம் ஒப்படைக்கிறார் நரகாசுரனை அதிகாலையில் வதம் செய்து முடித்த கிருஷ்ண பகவான் எண்ணெய் தேய்த்து தலை முழுகினாராம் இதுதான் இன்றளவும் தீபாவளி என்று அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் தொடங்குகிறது இதேபோல இன்னொரு கதையும் தீபாவளிக்கு உள்ளது அது ஏன் தீபத் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கான கதையும் கூட ராவணனை வென்று சீதையை மீட்கிறார் ராமன் பின்னர் சீதையுடன் அயோத்திக்கு புறப்படுகிறார் மன்னனாக முடிசூடுகிறார் இதைத்தான் தீபாவளியாக மக்கள் கொண்டாடுகிறார்களாம் ராமரும் சீதையும் அயோத்திக்கு வந்தபோது அன்று அமாவாசை இரவு இதனால் இருளில் தாங்கள் எங்கே போகிறோம் என்பது தெரியாமல் தடுமாறுகிறனர் இதையடுத்து அயோத்தி மக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்பு அகல் விளக்குகளை ஏற்றி ஒளி கூட்டுகிறனர் இதனால் ஏற்பட்ட வெளிச்சத்தின் தீப ஒளியில் சரியான நடைபாதையில் நடை போடத் தொடங்கினாராம் ராமரும் சீதையும் இதனால் தான் தீபாவளிக்கு தீப ஒளி திருநாள் என்று பெயர் வந்ததாம் இந்த வரலாறு சரி தவறு தாண்டி தீபாவளி கொண்டாடுவதால் நமக்கெல்லாம் நல்ல புதிய ஆடை கிடைக்கிறது ஏழையின் வீட்டிலும் அன்று நல்ல உணவு கிடைக்கிறது அதை தாண்டி எம்மில் பலர் அடுத்த வசதியான வீடுகளில் நல்ல உணவை புசிப்பதும் நட்பின் பலத்தை அதிகரிக்கவும் இந்த தீபாவளியை போன்ற பண்டிகைகள் உதவுகிறது போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் போகும் வழியில் நாமும் அடுத்தவன் சந்தோஷத்திற்காக பாடுபடுவோம் தீபத்தை புற உலகத்தில் மாத்திரமல்ல எமது மனங்களிலும் ஏற்றுவோம் லங்கா போர் சேனலை தொடர்ந்து பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அண்ட் இதில் போஸ்ட் பண்ணப்படுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கீழே தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க